வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த ஜனவரி சீசனுக்கு தேவையான விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து எட்டாம்தேதி கொடுத்துருந்தேன் இப்போது அந்த விதைகள்லாம் போட்டு அஞ்சு நாள் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு விதைகள் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வாங்காமல் நிறைய இடத்துலேருந்து விதைகள் வாங்குங்க ஏன்னா ஒரு சில விதைகள் வந்து முளைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இப்போது நம்ம தோட்டத்தில் நம்ம விதைகள் போட்டு அஞ்சு நாள் ஆயாச்சு இந்த அஞ்சு நாளில் என்னென்ன விதைகள்லாம் முளைச்சிருக்கு அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த விதைகள்லாம் சரியாக முளைக்கலை அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பார்வை பார்த்துருவோம் ஏன்னா அடுத்த தடவை நம்ம வந்து விதை வாங்கும்போது எந்த இடத்துல இருந்து வாங்கின விதைகள் நல்லாயிருக்குன்னு நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம விதை வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த விதைகளை பற்றி பார்ப்போம் இப்போது நம்ம விதை விதைச்சி அஞ்சாவது நாள் ஆயிருக்கு இந்த அஞ்சாவது நாளில் என்னென்ன விதைகள்லாம் நம்ம முளைச்சிருக்கு எது இதெல்லாம் முளைக்கலன்னு நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு அது லோக்கல்லாம் வாங்கினது கடையில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த விதை பார்த்தனா அஞ்சாவது நாளில் ஓரளவுக்கு முளைச்சிருக்கு பதினேழு விதைகள் போட்டிருந்தேன் ஒன்று ரெண்டு இந்த மூணு ரோ இங்கே வரைக்கும் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு முளைச்சிருக்கு ஒரு சிலது மட்டும் முளைக்கல போட்டாக்காய் போட்டிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா லோக்கலில் வாங்கினதான் எட்டு விதை போட்டிருந்தேன் அது விதைகள் ரொம்ப பெருசாக இருந்ததால் ஓடு கண்டிப்பாக பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் முளைக்கலை இதை வந்து நான் அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பார்க்கலாம் அடுத்தது கான் போட்டிருந்தேன் அது அஞ்சாவது நாள் இப்போ தான் ஒரே ஒரு விதை வந்து முளைச்சி வெளியே வந்திருக்கு மிதியில் இன்னும் வரலை ஒரு விதத்தில் இன்னும் லேட்டாக வரதா அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா காராமணி பாருங்கள் ஹோன் எழுதியிருக்கேன் நம்ம தோட்டத்தில் நிறுத்த காராமணி தான் எல்லா விதையும் ரெண்டு ரெண்டாக போட்டிருந்தேன் எல்லாமே சூப்பராக முளைச்சிருக்கு ஏதாவது ஒரு சிலது மட்டுந்தான் முளைக்கலாம் ஒன்று ரெண்டு மட்டுந்தான் முளைக்கலாம் இருபத்தஞ்சி விதை போட்டதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு விதை முளைச்சிருக்கு ஸோ நம்மளே விதை எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தரமான விதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வாட்டர் மிலன் இதெல்லாம் இன்னும் முளைச்சி வெளியே வரவே இல்லை மஸ்க் மிலன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அமேசானில் வாங்கினது அது ஆடிப்பட்டத்துக்கு வாங்கினது அதில் மீதி இருந்து போட்டிருந்தேன் ஒரு வேளை எக்ஸ்பீரிய என்னன்னு என்னென்னு தெரில இது வரைக்கும் முளைக்கல இனிமேல் அது முளைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா செடி எவரை பாருங்கள் செடி எவரை எள்ளுன்னு போட்டிருக்கேன் லோக்கலில் வாங்கினது பனிரெண்டு விதை போட்டிருந்தேன் பனிரெண்டு விதையும் சூப்பராக முளைச்சிருக்கு இது அஞ்சாவது நாள் கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு பத்து நாள் எடுத்து நம்ம நடலாம் அதாவது பதினஞ்சாவது நாள் நம்ம எடுத்து நட ஆரம்பிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரை இது உழவர் வந்து பாருங்கள் பத்து விதைகள் மட்டும் போட்டிருக்கேன் உழவர் ஆனந்தம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பத்து விதைகள் ரெண்டு ரூபா போட்டிருந்தேன் இது மொத்தமாக முளைச்சிருக்கு சூப்பராக முளைச்சிருக்கு பரவாயில்ல இது உழவரானந்தமான நீள் வெண்டை இது வந்து ஒரு பதினஞ்சு குழியில் ரெண்டு ரெண்டு விதையாக போட்டிருக்கேன் எல்லாமே கிட்டத்தட்ட முளைச்சிருக்கு ஒரு சிலது மட்டும் இன்னும் இப்போ தான் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இதுவும் வந்து முளைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த வெண்டையும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது நாள் கூட எடுத்து நம்ம நட ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது வெண்பூசணி இது எதுவும் முளைக்கவே இல்லை இது மணி தர்மாவில் வாங்கினது அதே மாதிரி பீர்க்கங்காய் சுரக்காயும் விதை போட்டிருக்கு இன்னும் முளைக்கல ஒரு இதெல்லாம் லேட்டாக முளைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது அமேசானில் வாங்கினேன் பீர்க்கங்காய் சுரக்காயும் அடுத்தது துவரை நம்ம ஊரில் இருந்து கொண்டு வந்த விதை மொத்தமே அஞ்சு விதை தான் போட்டிருந்தேன் அதில் மூணு முளைச்சிருக்கு அடுத்தால் சிவப்பு அவரை இதுவும் நம்ம ஹோன் விதை தான் எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டிருக்கேன் கொஞ்சம் முளைச்சி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவரையோட தோலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கால கொஞ்சம் லேட்டாக முளைக்க வாய்ப்பு இருக்குது புதுக்கி ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்கு ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி இது உழவர் ஆனந்தத்தை வாங்கினது இருபத்தஞ்சி விதையும் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி முளைச்சிருச்சு ஒரு பதினஞ்சு விதை கிட்ட முளைச்சிருச்சு அஞ்சு பத்து பதினஞ்சு விதை முளைச்சிருக்கு பத்து விதை இன்னும் முளைக்கல ஏன்னா இன்னும் மீதி பார்த்ததை முளைக்குமான்றது டவுட் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நல்லா வளர்ந்து மேலே வந்துடுச்சு இது மூணாவது நாளையும் முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அஞ்சாவது நாள் நல்லா மேலே வந்துடுச்சு மீதி இருக்க விதைகள் முளைக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கத்திரி இதுவும் ஒவ்வொன்றா முளைச்சிருக்கு ஒரு சில முளைக்கலை இது வந்து பச்சை பட்டாணி ட்ரெஸ் கட்டிலேருந்து வாங்கினேன் எல்லாமே கிட்ட இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்க இதுவும் பச்சை பட்டாணி தான் ட்ரெஸ் பேஸ்கட்டில் இருந்து வாங்கினது தான் இந்த ட்ரேல போட்டு மீதியை தான் அந்த ட்ரேயில் போட்டிருந்தேன் ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்கு இதில் கேப்சிகம் போட்டிருந்தேன் ஒன்று கூட முளைக்கலை பார்ப்போம் அதாவது மே லேட்டாக முளைக்க தான் பார்ப்போம் இதில் வந்து குக்கும்பர் ட்ரெஸ் பேஸ்கட்டில் வேணால் குக்கும்பர் போட்டிருக்கேன் அது ஒவ்வொன்றா முளைச்சிருக்கு நம்ம இந்த விதைகள் தான் முளைக்கும் இந்த விதைகள் தான் முளைக்காதுன்னு தனிப்பட்ட முறையிலையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு விதைகளும் விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேருது அது யார் வந்து விளைஞ்சாங்க அது யார் விதை எடுத்தாங்க அப்படின்றதே தெரியாது அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்த விதைகளே வந்து எடுத்து பயன்படுத்த பாருங்கள் அப்படி இல்லாத விதைகளை மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில விதைகளை வந்து முளைக்கவே இல்லை இதனால தான் நான் வந்து இந்த நர்சரிட்டை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மெனக்கெட்டு நம்ம பெரிய தொட்டியில் விதைகளை விதைச்சிட்டு அது முளைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இந்த மாதிரி நர்சரிட்டையில் நம்ம வெலை விதச்சோம் அப்படின்னா நம்ம முளைச்சதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக அடுத்த விதைகளை நம்ம ஈஸியாக போட்டுக்க முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம எந்த விதைகள் முளைக்குதோ அதை மட்டுமே நம்ம பயிரிட முடியும் நம்ம நம்ம பெரிய தொட்டியில் நம்ம விதை விதைச்சி காத்திருந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சம்மரில் வந்து மாட்டிக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து நர்சரி ட்ரேயில் விதைக்க சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விதைக்கிறதுனால என்ன பயன்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நர்சரி ட்ரேல விதைகள் வளர்க்குறதை பற்றின உங்களுடைய ஆலோசனையை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி